Hi friends, வணக்கம் வாங்க நமக்கு இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரா எப்படி இன்ஸ்டன்ட் ஜிலேபி எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன வேணும்னா வந்து 1/2 கப் மைதா 2 ஸ்பூன் கொஞ்சம் நல்ல டேபிள் ஸ்பூன் புளிச்ச தயிர் 1 கப் சக்கரை அப்புறம் வந்து பிஞ்ச் வந்து பேக்கிங் சோடா அப்புறம் பிஞ்ச் வந்து கலருக்காக வந்து ஃபுட் கலர் எடுத்துக்கேன் அவ்வளவுதான் நம்ம இப்போ எப்படி ரெடி மிக்ஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் மாவு ரெடி பண்ணலாம் ஓகே இப்போ அந்த மைதா இருக்கு இல்லையா அந்த மைதாவோட நான் தயிர் சேக்கறேன் तयिर सेत्तिट्टु बेकिंग सोडा अप्रों कलर काह कलर सेत्तिट्टु कोंजो कोंजमा तन्नी सेत्तु नम्म दोसा मावा विड उन्नु कोंजम तन्निया इरुक्किर पदत्तुक्कु मिक्स पण्णिक्कलाम सॉरी ना उन्नु सोल्ल मरंदुट्टेन अदु एन्नन्ना रेंडु स्पून वंदु कॉर्नफ्लावर सेत्तुकोंग अदुदान वंदु अंद क्रिस्पीनेस काह सो अंद कॉर्नफ्लावर वंदु कंडिप्पा ऐड पण्णुंग अदु सेत्ता नल्ला मोरु मोरुन्नु उंगलुक्कु वंदु अंद जिलेबी वरुम ना अंद कंसिस्टेंसी ना रेडी पड़े कामिक्रे ओके फ्रेंड्स इन ना मूल सूपर करेचो इतमी अब कंसिस्टेंसी नमक जिलेबी सूपर वो सो मेडिया इतर 10 मिनट्स अब कुछ अलग सूपर इंबर मीन वैल नम्बर वो सकरे पाक रेडी पड़ला ना इतना कप सकिया अल कप ती ऊती அடுப்புல வச்சிருக்கேன் இது ஃபர்ஸ்ட் நல்லா மெல்ட் ஆகட்டும் ரொம்ப பெரிய திக்கு பாகலாம் வேணாம் ஜஸ்ட் மெல்ட் ஆகி ஒரு கொதி வந்தா ஒரு சின்ன ஒரு ஒரு கம்பி போல அளவுக்கு வந்தா போதும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஓகே फ्रेंड्स இப்ப பாருங்க நல்லாவே கொதிச்சி நல்லா அப்படி நிறையா வரும் இப்ப வந்து நல்லா ஒரு மாதிரி பிசுக்கு பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கலாம் ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரிங் வருது இல்லையா இந்த இது போதும் இந்த ஸ்ட்ரிங் வரது போதும் ரொம்ப வேண்டாம் சோ இதோட போதும் இத ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு லெமன் பூஞ்சலாம் ஏனா பாகு வந்து அப்புறம் ஒரு மாதிரி கட்டி ஆயிடும் அதுக்காக தான் சோ இந்த பாகு வைக்கிற வேலை முடிஞ்சிச்சு அடுத்து நம்ம ஜிலேபி ரெடி பண்ணலாம் கொஞ்சோண்டு லெமன் பொழியறேன் சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஏனா அது அப்பதான் உங்களுக்கு அந்த கட்டி ஆகாது கிளாசியாவே இருக்கும் சோ இது ரெடி ஆயிடுச்சு நாம வந்து இப்ப மாவு ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அது வந்து சாஸ் பாட்டில் இருந்தா நீங்க அதல வச்சு ஊத்தலாம் பட் நான் வந்து என்ன பண்ணிருக்கேனா பால் கவர்ல வந்து அந்த மாவு போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிருக்கேன் சோ இப்ப எண்ணெய் காஞ்ச உடனே இந்த நுனியில மட்டும் கொஞ்சமா கட் பண்ணிட்டு நம்ம புளியலாம் இப்ப எண்ணெய் காஞ்சிச்சு நம்ம நான் நுனியில கொஞ்சமா கட் பண்ணி வச்சிருக்கேன் போடலாம் ஓகே फ्रेंड्स பாருங்க நான் இப்ப எண்ணெயில புளிஞ்சிட்டேன் சூப்பரா வந்திருக்கு இது एक्चुअली என்னன்னா கொஞ்சம் ஷேப் தான் வந்து எனக்கு टेंशन सुमारा वह बट ना टेस्ट पाक एपड़ी ना सोलें इलाजोड़े पाक ईच सैड और 30 सेकंड्स नमक जिलेबी सूपरान क्रिस्पी जिलेबी रेडी ओके फ्रेंड्स इन पाक ना वो रे पकम 30 सेकंड्स ना क्रिस्पिया सूपर ना प्लेट ट्रांसफर पड़े काम करेंगे नम्बर सूपरान क्रंचान ना सूपर जिलेबी रेडी आ இருங்க அவளுக்கு ஒரு டேஸ்ட் குடுக்குறேன் பொண்ணுக்கு அவ தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கா வாவ் சம கிறிஸ்பி செமையா இருக்கு சூப்பர்ங்க செமையா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிள் தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க மாவு மட்டும் நல்ல திக்காவே கன்சிஸ்டன்சி வெச்சுக்கோங்க ஐ மீன் தோசை மாவு பதத்துக்கு அவ்வளவுதான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாடா பை